பிக் டெக்னீஷியன் 100 வணக்கம், நான் ரொம்ப பேசுகிறேன். இது வந்து சிபிஆர் 150 டே கேம்ஷாஃப்ட் அசம்பிளி. நிறைய வாகனங்களில் இப்போ வர புது வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக்கு, சிபிஆர் 150, 250லாம் ரெண்டு கேம் வரும். நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் பார்த்த வண்டி தான் நிறைய இருக்கும். பட் இப்போ வர வண்டிகளில் நிறைய பெரிய அந்த ஹைஸ்பீட் வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கேம்ப் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இன்லெட்டு தனியாக ஒர்க் பண்ணும், எக்ஸாஸ்ட் தனியாக ஒர்க் பண்ணும். இது வந்து சிபிஆர் 150 சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம முதல் முறை கழட்டி மாட்டும் போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ரெண்டு மூணு முறை பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மெக்கானிக் வேலையை அப்படி தான், ஃபஸ்ட் டைம் தான் கஷ்டப்படுவோம். ரெண்டு வாட்டி கழட்டி மாட்டோம் நம்ம ஈஸியாகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம மாற்றியே மாட்ட முடியாது. இந்த கேம் வந்து எக்ஸாஸ்ட் தவிர இன்லெட்டுக்கும் போகாது நமக்கு. இந்த இடத்துல இஎக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இது வந்து மேல்புறமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த ஹோல்டர்லேயும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இந்த லாக் அவுத்துட்டு அந்த ஹோல்டர் தனியாக வந்துடும். இது வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப சீக்கிரம் வந்து கேம் ஷாஃப்ட்டோ அந்த ஹோல்டரோ சீக்கிரம் போகாது. ரொம்ப ஒரு அருமையான டிசைனாக இருக்கும். சிபிஆர் 150 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டைமிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரே ஒரு மார்க் கொடுத்தா வச்சு மாட்டிடுவோம். இதில் ரெண்டு மார்க் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ சீக்கிரம் மறந்துடும் ஒவ்வொரு வாட்டி மாட்டும் போதும். அதே மாதிரி இந்த கேம் அந்த கேம் வீல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ப்ளைனாக இருக்குது. அதை இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சின்ன மேடு, அதாவது இந்த நம்ம சைனில் யூனிகார்னில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன மார்க் வருது. இந்த மார்க் என்னென்னா ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் வரும். அது எந்த பக்கம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக மாட்டிடலாம் இதை. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேம் மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து மார்க் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மார்க்கையும் ஒரு ஐடியாவாக ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் கழட்டி மாட்டும் போது நம்ம. ஸோ குழப்பங்கள் வராது. அதே மாதிரி இந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், எக்ஸாஸ்ட் லெஃப்ட் எக்ஸாஸ்ட் ரைட்னு போட்டிருக்கோம். ஸோ மாற்றி மாட்ட முடியாது. அதே மாதிரி இன்லெட் லெஃப்ட் இன்லெட் ரைட்னு போட்டிருக்கோம், அதுவும் மாற்றி மாட்ட முடியாது. ஸோ இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நமக்கான மார்க் இதெல்லாம். ஸோ இது வந்து மாற்றி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இன்லெட் எக்ஸாஸ்ட்டும் தனியாக போட்டிருக்கோம், லெஃப்ட் ரைட்னு போட்டிருக்கோம். நம்ம மாற்றியே மாட்ட முடியாது அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி கேமெலாம் தனியாக வெளியே வராது, லாக் போட்டிருப்பாங்க. நம்ம தேவைப்பட்டால் அது மாற்றுற மாதிரி இருந்தால் நம்ம லாக் கழட்டி மாட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே செட் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் போட்டிருக்கு, ஐஎன்னு போட்டிருக்கு. ஸோ என்ன இது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் மேலே இருக்கும். டைமிங் மார்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் ரெண்டு கோடு வரும். இப்போ எந்த கோடு நேராக மாற்றுறதுன்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஃபஸ்ட் டைம் மாட்டும்போது. என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மார்க் வரும், கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு, ரெண்டு கோடு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா தெரியுது நினைக்கிறேன். அதாவது இந்த கீழ் கூடு இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு கூட சமமாக இருக்கணும், மேலே பார்த்தா ஒரு முக்கோணம் மாதிரி அமைப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு மார்க் போட்டு பார்த்திங்களா, இந்த ரெண்டு மார்க் சின்னத்தில் மார்க் மட்டும் போட்டிருக்கோம். இந்த மார்க்கும் இந்த கார்டிஸ்னு பார்த்தீங்களா, இந்த கேம் ஷாஃப்ட்டில் வர மார்க்கும் வந்து மேட்ச் ஆகும். இது வந்து நம்ம ஒரு வேளை நீங்கள் அந்த கேம் மேலே கழட்டிட்டா இதை பார்த்து மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த கேம் கீழே மார்க் வரும், இந்த மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கேம் மேலுக்கு நேராக பச்சு மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வீலை கழட்டி மாட்டினா, கேம் வீலை கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை பார்த்து மாட்டிக்கலாம். ஸோ மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு முறை முதல் முறை அப்படின்றது கொஞ்சம் எல்லாருக்கும் ஏற்படும் தயக்கம், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படும். டைமிங் வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், எப்படி வைக்கலான்றது. ஸோ டைமிங் வந்து இப்படி தான் அமைப்பாக உட்காரும். அதாவது அந்த கீழே கோடு ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும், மேலே வந்து ஒரு முக்கோணம் மாதிரியாக ஒரு அமைப்பு உருவாகும். ஒரு முக்கோணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் முக்கோணம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து டைமிங் மார்க். இது எப்படி வண்டியிலன்னு பார்க்கலாம். இது வண்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மேக்னட் பாயிண்ட் பார்த்துடணும். ஸோ நம்ம யூனிகார்ன் ஷைன் மாதிரி தான் இதுலேயும் ஒரு சின்ன மார்க் வரும். ஸோ அதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்னட்டை வந்து சுற்றிக்கலாம். ஸோ மேலே வந்து எப்படி அமைப்பாக உட்காந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்னட்டில் வந்து 17 பிட்டு போட்டு செக் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். ஸோ அப்படியே மேலே வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த கீழ் கோடு ரெண்டும் வந்து இப்படி மேட்சாக இருக்கும், மேல் கோடு ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணமான அமைப்பில் உட்காந்துருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து டைமிங் இது. ஸோ முதல் முறை கழட்டும் போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஸோ போக போக ரொம்ப எளிமையாகிடும். நன்றி, வணக்கம்.